சார், நாளைக்கு நம்ம டோர்னமெண்ட் ஃபைனலில் நேஷனல் காலேஜ் ஜெயிக்க கூடாதுன்னு உங்கள் பிஸ்னஸ் பண்ணுற குப்தா பிளான் பண்ணுறாரு சார். என்ன பண்ணலான்னு சொன்னீங்கன்னா அப்படியே விட்டுரு, ஜெயிச்சா நல்லது, தோத்தா ரொம்ப நல்லது. கிருஷ்ணா எங்க? குணா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் சார். கிருஷ்ணா எங்க? இப்போ வந்துடும் சார். உண்மையை மட்டும் சொல்லு. அப்போ உன்னோட ஸ்டேட்டஸ், உன் அப்பா, இது எல்லாத்தையும் பார்த்து தான் வேணான்னு சொன்னேன். ஆனால் எனக்கு உன்னை மட்டும்தான் பார்க்குறேன் மீரா. என் கூட பேசுறது பழகுது எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு நீ வேணும் மீரா. இந்த ரெண்டு நாள் இல்லாமல் போனப்போ தான் நான் உன அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன். ஃபைனல்ஸில் என்னோட மீராவை அவனை பார்க்கணும். நான் எதுக்கு அப்பா கிட்ட ஸ்பான்சர்ஷிப் கேட்கணும்? ஒரு டீமுக்காக எதுக்கு நான் மொத்த டோர்னமெண்ட்டுக்கும் ஸ்பான்சர் பண்ணணும்? அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் உனக்கும் எனக்கும் நான் அப்பா ஏன் என்கிட்ட கேட்கணும்? அன்னைக்கு நீயே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது கிருஷ்ணா? அதான் சொல்லிட்டேன், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் டேட்னு சொல்லிட்டேன். இது ஒரு ஹேபிட்டானு தெரியல. சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு விஷயம் கேட்டு கிடைக்கலன்னா அதை திரும்ப கேட்கவே மாட்டேன். அப்படியே கிடைச்சாலும் அதை வேணாம்னு சொல்லிடுவேன். ஆனால் உன் விஷயத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேண்டாம் மீரா, நீ உன் அப்பா ஏமாற்ற வேணாம், நான் என் கேமை ஏமாற்ற வேணாம். நீ எனக்காக தான் இந்த ஸ்பான்சர்ஷிப் வாங்கியிருக்கேன்னு நினச்சேன். ஆனால் நீ ஃப்ரெண்ட்ஷிப்காக, எங்கள் டீமுக்காக ஸ்பான்சர்ஷிப் வாங்கியிருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? நான் லைஃபே விளையாட்டாக எடுத்துக்கிறவ, நீ விளையாட்டியே லைஃபாக எடுத்துக்கிறவ. இந்த பிரேக்கப் நமக்குள்ள ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஆனால் ஒன்று மட்டும் உண்மை கிருஷ்ணா, அன்னைக்கு நான் உன்னை கிஸ் பண்ணது விளையாட்டுக்கில்ல. ஓகே கிருஷ்ணா, see you, all the best. உயிரில் உயிரில் உரசல் அதுதானா, நெஞ்சில் நெஞ்சில் நெரிசல் அதுதானா, நம் காதல் மீண்டும் நட்பாய் மாறி பிரியது சரிதான. நம் காதல் மீண்டும் நட்பாய் மாறி பிரியது சரிதானா. ஸ்பான்சர்ஷிப் வாங்கி கொடுத்தா லவ் பண்ணிட வேண்டியது. ஷட் அப். லவ் பண்ணும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோனை எடுக்கலனா? ஃபோன் சார்ஜில் இருக்கா, சைலண்டில் இருக்கா, வைப்ரேட்டரில் இருக்கா, தூங்கிட்டாளா, ஃபோனை வச்சுட்டு கிச்சனில் இருக்காளா, பாத்ரூமில் இருக்காளா, இல்லை அப்பா அம்மா பக்கத்தில் இருக்காங்களா, இல்லை ஃபோனை மறந்து வச்சுட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டானா? இவ்வளவு யோசிக்கிறீங்கல்ல, அதையே இதுக்கும் யோசிச்சு பாருங்க. கேமில் மட்டும் இல்லை, லைஃப்லையும் ஜெயிக்கலாம். நான் வந்தாச்சுண்ணா, வெளிக்காய பெற மாதிரி தட்டணுமா இல்லைனா உள்காய மட்டும்?
சீரியஸாக ஒன்றும் இல்லை. அந்த வம்சி தான்டா மச்சி, வம்சி தான் மாட்டினா. இங்கே கிருஷ்ணா, குணா யாரு, உள்ள வாங்க. சார், எல்லாத்துக்கும் காரணம் வம்சி தான் சார். ஆமாம் சார், அவனை சும்மா விடக்கூடாது. கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவன் கிமுக்கு வெளியில் அடிச்சான், நாளைக்கு விளையாட போற மேட்ச் மச்சி, நாளைக்கு ஃபைனல்ஸ்க்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம். நாளைக்கு காலையில் ப்ராக்டிஸ் வச்சுக்கலாம்டா. ப்ராப்ளம்னா, இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் பண்ணணும் தான் வந்து கேட்பாங்களா? ஏன் இவனுங்க பண்ண மாட்டாங்களா? ஒவ்வொரு மேட்சும் என்னால் ஜெயிச்சது, என்னால் தான் ஜெயிச்சதுன்னு ஒரு கோச் சொன்னால் எந்த பிளேயர் கோவராது? ஸ்கூல் டீச்சரே போட்டு தள்ளுறாங்க. இது காலேஜ் டோர்னமெண்ட்டு, பண்ணாமல் இருப்பாங்களா? அதான் நாங்களே விளையாடுறோன்னு போட்டு தள்ள பார்த்தாங்க. ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டாரு. நாளைக்கு கோச் வந்தாலும் எப்போ வருவார்? வீல் சேரில் வருவார், இல்லைன்னா நோண்டிட்டு வருவார். ஒன்றை வச்சு கேமுக்கு ஸ்பான்சர் வாங்கிட்டு பேசுகிறேன். நாளைக்கு மேட்ச்ல எப்படி விளையாட போறாங்க பயோ சார், பாவம். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. விடுங்க சார், விடுங்க. பாத்தியோட என்ன சொல்றான் நீ பண்ற தப்புனாலே உன் கேமே தப்பா நினைக்கிற மாதிரி வச்சுக்காத. உங்க கேம்ல ஜெயிச்சாதான் ஆர்த்தி எடுக்கிறாங்க, தோத்தா இந்தியாவே தோத்தா மாதிரி அழுறாங்க.
உங்க கேம் மாதிரி எங்க கேம் மத்தவங்க நினைச்சா உயிரை கொடுப்போண்டா. தோக்க போற மேட்ச்க்கு இந்த பில்டப்பா? நாங்க தோத்து போயிடுவோம் தைரியம் உனக்கு இருக்கல, அப்ப மேட்ச நேரில் வந்து பாடுறா. என்ன அவனுக்கு மேல உள்ள கோபத்தை இங்க காட்டுற? கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்